கட்டி வந்தவளே தலைக்கு மேல தூக்கி வச்சு தாங்குவானி தங்கமான புருஷன். மாலை அந்திகளில் மனதின் சந்துகளில் தொலைந்த முகத்தை மனம் தேடுதே. வெயில் தாருழுகும் நகர வீதிகளில் மையல் கொண்டு மலர் வாடுதே. மேகம் சிந்தும் இரு துளியின் இடைவெளியில் துருவி துருவி உனை தேடுதே. உடையும் நுரைகளிலும் தொலைந்த காதலியை உருகி உருகி மனம் தேடுதே. என்னடி இது, வாச தெளிக்கிறதுக்கு சாணி இல்ல, சரி வந்து பங்காச வீட்டுல சாணி எடுத்துட்டு போகலான்னு வந்தா இங்க என்ன கட்டாந்தறைய, வெறும் கட்டாந்தறையா கிடக்கு. பங்கசமும் முடியாம கிடந்தா குளிர் காய்ச்சன்னு எந்திரிச்சு வந்து சாணி எல்லி கட்டாந்தர கூட்டுறது யாரா இருக்கு? அங்கிட்ட ஏதோ ஒரு பொம்பளை மாதிரி நிக்குது. இது யாரு? இது அன்னைக்கிளி மாதிரி இருக்கு. எடி அன்னைக்கிளி, வாங்க மட்டக்கரைத்தே, என்ன சாணி எடுக்க வந்தீங்களே? ஐயா ஐயா, இப்பதான் அள்ளி கொண்டு குப்பையில ஓட்டேன். சாணி எள்ளி போட்டதெல்லாம் இருக்கட்டே, நீ என்ன உன் மாமியா வீட்டுல வந்து வேலை ஆத்துக்கிட்டு தெரியுற? இந்த பாலா போன மனசுதான் கேட்டு தொலைய மாட்டேங்குது. வாயில சீவங்கெல்லாம் கத்திக்கிட்டு கிடக்கும், அதுகளை வந்து பாக்கணுமேனு ஓடி வந்தேன். அன்னைக்கிளி, அன்னைக்கு நான் கூப்பிட்டடியோட என்னால வர முடியாதுன்னு சொல்லுவோம். நான் கூட பாரு, இந்த பிள்ளைய வயசான காலத்துல சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கா பங்கசம், இப்ப கூட வந்து என்னன்னு பார்க்க மாட்டேங்கிறாளே. நாளைக்கு செத்துக்கத்து போயிட்டா இவ வருவாளா மாட்டாளான்னு உன்னைய ஒரு நிமிஷம் என்னமோ நினைச்சம்மா. ஆனா நீ எப்போதும் ஒரே மாறிங்கிறத நிரூபிச்சுட்டடியே ராசாத்தி. இப்பவும் நான் என் மாமியாளுக்காக வரல முட்டக்காயிட்டேன், என் மகமனுக்காண்டியும் இந்த வாயில சீவனுங்களுக்காண்டியும்தான் வந்தேன். நீ யாருக்காக வந்தாலும் சரி, எவருக்காக வந்தாலும் சரி, ஓடியாண்டியில உன் ரத்தம் துடிக்க கண்டுதானே நீ ஓடியாந்த? அந்த இடத்துல நிக்கிறடி அன்னைக்கிளி. ஆயிருந்தே இருந்தாலும் உன் இடத்துல எவளையாவது வச்சு பார்க்க முடியுமா? ஆனா இப்ப ஏற்பட்டவ அருமை தெரியாம அந்த பங்கசம் தெரியுறா, என்னத்த சொல்ல? அன்னைக்கிளி, உன்னைய மாதிரித்தான் பங்கசமும், அவளும் மருமகளை ஓட விட விட்டு விரட்டணும், மயன வீடுல இல்லாம வெளியே விரட்டி சாத்தணும்னு அவளுக்கும் என்ன மில்லடி? அந்த மகக்காரி, அந்த கேடுகட்ட நாய், அந்த லைலா படுத்தின பாடு, இவ பொம்மையா நின்றுகிட்டு ஆட ஆரம்பிச்சிருக்கா. அந்த மகளையும் மருமையினையும் எதிர்த்து ஒரு வார்த்தை கேட்க முடியாம, அவங்கள அதட்டி நாலு வார்த்தை பேச முடியாம, அவங்க போற போக்குக்கெல்லாம் இழுவையா இழுத்து போயிதே இந்த குடும்பம் இப்படி சீருகட்டு போய் நிக்குது. இனிமேலாவது இந்த குடும்பம் ஒன்னு சேர்ந்து நல்லபடியா வாழணும், அம்பிடுத்து அந்த ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன் சொல்லிவிட்டு. ஐயா, நான் தான் வந்து பார்த்து கொண்டோம்னு யார்கிட்டயும் சொல்லிக்கிறாதியே. நீங்க சாணியில வரையில எல்லாம் அப்படி எப்படி கிடந்துச்சு, அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு சுத்தம் பண்ணி வச்சுட்டு போனோம்னு நீங்களா வீட்டுல உள்ளவங்கள்ட்ட சொன்னது மாதிரி சொல்லிக்கிறீங்க. ஐயா, நான் வந்தது யாருக்கும் தெரிய வேணாம். ஏண்டி அன்னைக்கிளி, நல்ல விஷயத்த எதுக்கு தெரிய வேணான்னு சொல்ற? தெரிஞ்சா உன் மாமியாலும் சந்தோஷப்படுவாள், உன் புருஷங்காரே அதை விட சந்தோஷப்படுவேன். இதை ஏமா சொல்லக்கூடாது. ஏனா மட்டும் கரைத்தே, இனிமே இந்த வீட்டு வாசலோட ஒட்டு உறவு வச்சுக்கிறதுல எனக்கு எந்த விருப்பமும் இல்ல. வாயில சீவனுங்க பாவம் கத்திக்கிட்டும் கதறிக்கிட்டும் கிடக்குங்க. வீட்டுல ஆள் இல்லைன்னா வீடு என்னமா கிடக்கும்னு எனக்கும் தெரிய. அதுலயும் நான் பார்த்து வளர்ந்த ஆடு மாடுக, அதனாலதான் மனசு கேட்காம ஓடி வந்தேன். மத்தபடி இந்த குடும்பத்தோட சேரணும்னோ, இந்த வீடு வாச சொத்து சுவத்தை அனுபவிக்கணும்னோ, வந்து பகட்டிக்கிட்டு நடிக்கணும்னோ எந்த எண்ணமும் என் மனசுல இல்ல. அதனால நான் வந்தோங்கிற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லிக்கிறாதிய. உன் பரந்த மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் உன் வாழ்க்கையில நீ நல்ல நிலைமைக்கு வருவம்ட்டு அன்னைக்கிலே, எதை நினைச்சும் கவலைப்படாத, போயிட்டு வா போயிட்டு வா. என்ன, நைட்டும் சாப்பிடாம படுத்துட்டான், காலையில எந்திரிச்சு காப்பிய போட்டு கொடுப்பான்னு பார்த்தா அன்னைக்கிளி ஆளை காணமே. அன்னைக்கிளி அன்னைக்கிளி அன்னைக்கிளி, எங்கம்மா இருக்க அன்னைக்கிளி? என்னப்போ என்ன வேணும், தண்ணி வேண்டி கொண்டுட்டு வரவா? இல்லத்த இல்லத்த, தண்ணிலாம் ஒன்னும் வேணாம், அன்னைக்கிளி எங்கேயும் வெளியில போயிருக்கோம்னா சொல்லிட்டு போனா? இல்லையப்பா, என்னட்ட ஒண்ணும் சொல்லலையே. நானும் மாத்திரைய போட்டுட்டு நைட்டு படுத்தவ காலையில 7 மணிக்கு மேலதான் எந்திரிச்சேன். நல்லா கண்ணா சந்திருச்சு, நான் எந்திரிச்சதுல இருந்தே பிள்ளைய ஆளை காணமே. அப்படியா, சரித்த சரித்த. அப்ப நான் ஒரு எட்டு அம்மா வீட்டு வரைக்கும் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். மாடு கண்டெல்லாம் அப்படி எப்படி நிக்கும், அம்மாவும் எந்திரிச்சு எதுவும் வேலை வட்டி பார்க்க முடியாதுல்ல? போயிட்டு வாங்கப்பா, அதெல்லாம் பார்க்கத்தானே வேணும்.
சரித்தா, அப்ப நான் கிளம்புறேன். அன்னைக்கிளி வந்து கேட்டா விவரத்தை சொல்லிருங்க. நான் சொல்லிக்கிறப்பா, நீங்க போயிட்டு வாங்க. ஆ, சரிங்க தே. இந்நேரத்துல ஆளக்கான எங்கேயும் சொல்லாம கொள்ளாம போக மாட்டாளே. வெள்ளனவே எங்க போயிருப்பா? ஏப்பா, ஏம்மா, அதடி முடியலையே முடியலையே. ஆடு மாடு கண்டெல்லாம் கிடைக்க அதை போய் பார்க்கணுமே, நான் என்ன செய்வேன்? காலை தரையில் ஊண்ட முடியலையே. ஆத்தா ஆத்தா, பைய பைய போயினாலும் பாப்பான், வேற என்ன செய்யறது? ஆத்தாடி குது குதுன்னு வருதே. ஐயோ, ஆத்தடி 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 ஆத்தடி, நான் என்ன செய்வேன்? முடியலையே முடியலையே, நாள முடியலையே. மாடு கண்டெல்லாம் பேசாம வித்துப்பட்டு ஒவ்வொருத்திய செவனேன்னு காசை தூக்கி பேங்கில் ஓட்டுட்டு இருக்காளுக. அந்த மாதிரினால இருந்துட்டா தேவலையே. இதுகளெல்லாம் வச்சுக்கிட்டு வயசான காலத்தில் நம்மளால் பார்க்க முடியுதா? இல்லை நம்மளுக்கு எதுவும் நோவுனாத்தன் நம்மளை பார்க்க தான் ஒரு நாதி இருக்கா? எதுக்கு ஆசை கோளாறு கிடந்து அடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மல்ல கட்டிக்கிட்டு என்னால் மீள முடியலையே. ஐயோ அம்மா, இரும இரும நெஞ்செல்லாம் வலிக்குதே. சுப்பிரமணி, இந்த ஆத்தாவுக்கு முடியலைன்னு தெரிஞ்சவனு காலையில எந்திரிச்சு வெள்ளனவே வந்து கட்டாந்தரையெல்லாம் கூட்டி கீட்டி சுத்தம் பண்ணி போட்டிருக்கானே. ஜானி ஜெகதி எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் குப்பையில கொட்டியிருக்கான் போல் இருக்கே. என் தங்கம், என் ராசா, இம்புட்டு வேலை அம்மாவுக்காண்டி பாத்தியாடி. அம்மா, வாயா வாயா சுப்பிரமணி. யாயா, எதுக்கு இந்த வேலையெல்லாம் நீ பாக்குற? அம்மா, நான் தான் காலையில் வெள்ளனை வந்துருவோம்னு சொல்லிட்டு தானே போனேன். அப்புறம் எதுக்கு முடியாததோட வந்து கட்டாந்தரையெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிய? நான் தான் இருக்கேன்ல, நான் பார்க்க மாட்டேனா? அம்மா இப்போத்தானே எந்திரிச்சு வரேன், நீ தானே வந்து எல்லா வேலையும் பார்த்துருக்க. கட்டாந்தரையை பல 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 பலன்னு கூட்டி கண்ணாடி மாதிரி போட்டிருக்கியடி என் சாமி. ஏம்மா, நானும் ராத்திரி போய் படுத்தவன், இப்போ தானே எந்திரிச்சு வரேன். நானும் எந்த வேலையும் பார்க்கலையம்மா, நீங்கள் தான் எல்லாத்தையும் கூட்டி அடித்து சுத்தம் பண்ணியிருக்கீன்னு நினச்சேன். இல்லையப்பா, நானும் இப்போ தானே எந்திரிச்சு வரேன். நீங்களும் பார்க்கல நானும் பார்க்கலனா வேற யார் இந்த வேலையெல்லாம் பாத்துருப்பா? எல்லாம் உன் பொண்டாட்டி தாண்டா பார்த்தா சுப்பிரமணி. பெரியமா? ஆமாடா சுப்பிரமணி, காலையில வாசல் தெளிக்கணுமேனு சாணி எடுக்க வந்தேன். அன்னைக்கிளிதான் அன்னி இடத்துல வந்து வீடு வாசலுக்கெல்லாம் முத்தம் தெளிச்சு கோலம் போட்டு சாணி ஜெகதி எல்லாத்தையும் அள்ளி கொண்டு குப்பையில கொட்டிப்புட்டு மாட்டுக்கு முதக்கொண்டு வைக்கேலி போட்டுட்டு போயிருக்காயா. எல்லா வேலையும் உன் பொண்டாட்டி அன்னைக்கிளிதாப்பா பார்த்தா. என்னைக்குமே நல்ல ஒம்பளை கிடையாது. உன்கிட்ட இருந்து என்னத்தை உருகிக்கிட்டு விடுவோம், உன்கிட்ட இருந்து என்னத்தை புடுங்கிக்கிட்டு போவோம்னு அந்த உருகிறதுக்கும் புடுங்குறதுக்கும் தான் உன் காலடியில வந்து அம்மா அம்மான்னு காத்துட்டு கிடந்தாலே தவிர, அத்தாடி நம்ம அம்மாங்கிற பாசம் அந்த குட்டிக்கு கொஞ்சம் கூட இல்லடி. ஆனா உன் மயனும் மருமகளும் அந்த மாதிரி அழுக்க கிடையாது. வெடுக்க சுடுக்குன்னு என்னத்தையும் அன்னைக்கிளி பேசினாலும் இந்த குடும்பத்துக்கு மேல அவளுக்கு அம்புட்டு ஒரு பிரியமுடி, ஆடு மாடு மேல அம்புட்டு ஒரு பாசம். நான் பார்த்து பார்த்து வளர்த்த ஆடு மாடை அப்படியே விட்டுற முடியுமா? என் மாமி அழுக்காண்டி இல்லைனால இந்த வாய் ஜீவனுக்காண்டி வந்து பாக்கணுமேனு புள்ள காலையில அத்தனை மணிக்கு எந்திரிச்சு அவ வீட்டு வேலைய பார்த்து இந்த வீட்டு வேலைய பார்த்து ஆடு மாடு அத்தனையும் பார்த்து வச்சுட்டு அடுத்த உங்களுக்கு தெரியாம ஓடிடணுமேனு ஓடிட்டாம இத உங்ககிட்ட சொல்ல கூடாதுன்னு சொன்னா நான் தான் வாய் இருக்க முடியாம சொல்லிவிட்டேன். சரிடி பங்கசம், என் பேரன் கிடந்து கத்திக்கிட்டு இருப்பேன், அவன காலையில குளிக்க வைக்கணும். அப்ப நான் போயிட்டு வரேன். சரிடு மட்டக்கறி, போயிட்டு வா. ஐயா சுப்பிரமணி, உன் வீட்டுக்கேத்த மகாலட்சுமி, உன் குணத்துக்கேத்த கோபுரம். என்னைக்கு உன் பொண்டாட்டி அன்னைக்கு மனச கலங்காம பாத்துக்கடா, போயிட்டு வரவா? சரி வரிமா. ஹலோ, ஆர் யூ ஹாப்பி? டபுள் ஹாப்பி. டபுள் ஹாப்பியா? படம் மட்டும்தானே பார்த்தோம். படம் மட்டும்தான் பார்த்தோங்கிறது ஒரு ஹாப்பி. லைஃப்லயே நான் இன்னைக்கு தான் தியேட்டருக்கு போயிருக்கேங்கிறது பெரிய ஹாப்பி. மொத்தம் டபுள் ஹாப்பில. என்ன வாழ சொல்ற, இன்னைக்கு தான் லைஃப்லயே தியேட்டருக்கு போயிருக்கியா?
ஏன் கத்துறீங்க? ஆமா ஆமா, நான் லைஃப்லயே இன்னைக்குதான் தியேட்டர் வாசலையும் மிதிச்சு தியேட்டர்னா எப்படி இருக்கும், படம் எப்படி ஓடும்னு லைவா பாத்திருக்கேன் தெரியுமா? இவ்வளவு நாள் நான் இதெல்லாம் அனுபவிச்சதே கிடையாது. ஏய் சும்மா அள்ளி விடாதடி, தியேட்டருக்கு போகாத பொண்ணுங்க உண்டானே? நம்புங்க. அக்காவா, அவ காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறதும் தெரியாது, நைட்டு 11 மணிக்கு வந்து தூங்குறதும் தெரியாது. பொழுதா பொழுதனைக்கும் உழைப்பு 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 மட்டுமே அவளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அவளாவது படத்துக்கு கூட்டிட்டு போறதாவது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்க அனுபவிச்சதே இல்லை. அதை தானே சொல்றேன். சரிடி, உங்க மச்சான் சரியில்லை, அதனால உங்க அக்கா கஷ்டப்பட்டிருக்காங்க, ஓகே. அதுக்காக என்னைக்கோ ஒரு நாளைக்கு கூட ஒரு ஜாலியா வாக்க வழியில போயிட்டு வரலாம், ஒரு மூவி பார்த்துட்டு வரலாம்னு கூப்பிட மாட்டீங்களா? நாங்கள் புது படம் எப்போ பார்ப்போம் தெரியுமா? தீபாவளிக்கு இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படத்தை அடுத்த பொங்கலுக்கு இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக அப்படின்னு சன் டிவியில் போடுவான்ல, அந்த மாதிரி போடும்போது மட்டும்தான் புது படம் போட்டிருக்கா வாங்க வாங்க வாங்கன்னு ஓடி போய் முன்னாடி உட்காந்து டிவி ரிமோட் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஆன்னு உட்காந்து பார்ப்போம். அதுதான் எங்களோட மூவி, அதுதான் எங்களோட தியேட்டர். ஓ அப்படியா? என்ன அப்படியான்னு ரொம்ப டல்லாக கேட்குறீங்க. அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா? டிவி ரிமோட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து யாரும் படம் பார்த்துட்டு இருக்கும்போது கூப்பிடக்கூடாதேன்னு அக்கா பாத்திரம் விளக்க சொன்னால் பாத்திரம் விளக்கிடுறது, வீடு கூட்ட சொன்னால் வீடு கூட்டிடுறது, குளிச்சு கிழிச்சு சாப்பிட்டு கிப்ட் எல்லாம் ரெடியாகி வந்து உட்காந்தோன்னா பாதி சீனில் முக்கியமான கட்டம் ஓடிட்டுருக்கும்போது கரண்ட்டு போயிடும். அப்போ நானும் எங்கள் பாப்பாவும் மாற்றி மாற்றி நம்பர் என்னவோ. இப்போ நான் 50 சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கரண்ட் வந்துடும், இல்லை இல்லை நான் 100 சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கரண்ட் வந்துடும்னு. ஆனால் கரண்ட்டே வர, ஆனா நாங்க நம்பர் என்றதை மட்டும் விடவே மாட்டோம். அந்த மாதிரி எல்லாம் ஜாலியான மூமெண்டா இருந்தது தெரியுமா? அது ஒரு அழகிய கனா காலம். சரி ஓகே விடு, போனதெல்லாம் போட்டோம், இப்ப நீ ஹாப்பி தானே? நான் மட்டும் பர்சனலாக ஹாப்பியோ ஹாப்பி, ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் இதே மாதிரி டவுனுக்கெல்லாம் அக்காவை கூட்டிகிட்டு வந்து அக்கா பூமாரி மாமா எல்லாருக்கூடையும் சேர்ந்து படத்துக்கு போகணும், அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும்ல. வாலே, நீ இவ்வளோ விஷயத்த டீட்டெயிலாக சொல்லியிருந்தா நம்ம கிளம்பும் போதே வீட்டுக்கு போய் அக்கா பூமாரி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல? அக்காவையும் கூட்டிகிட்டு போகலான்னு தான் நினச்சேன். நீங்கள் சடனாக பிளான் பண்ணிங்களா? அதுலேயும் சாவி மைனி படத்துக்கு வரேன்னு சொன்னதுக்கே அத்தை அதெல்லாம் ஒன்று வேணாம், நீங்கள் மட்டும் தனியாக போயிட்டு வாங்கன்னு திட்டினதாக சொன்னீங்க. அதான் இந்த நேரத்தில் அக்காவையும் வர சொல்லி, அப்புறம் அவங்களுக்கும் சாவி மைனிக்கும் ஏதாவது சங்கட்டம் ஆயிடக்கூடாதுல்ல. இன்னொரு நாள் நம்ம சாவி மைனி வேதா பாப்பா எங்கள் அக்கா பூமாரி எல்லாரும் சேர்ந்து போகலாம். ஓகே மேடம், நீங்க என்னைக்கு போலான்னு பிளான் பண்ணிட்டு சொல்லுங்க, அன்னைக்கு கண்டிப்பா போயிடலாம். ஏங்க, அக்காவெல்லாம் கூட்டிட்டு படத்துக்கு போனா அத்தை மாமா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல? ஏன் இப்படி கேக்குற? எங்க அம்மாவை பார்க்கும்போது சீரியல் மாமியார் மாதிரி தெரியறாங்களா? ஐயோ ஏங்க இப்பெல்லாம் சொல்றீங்க, அத்தை எவ்வளோ ஸ்வீட்டா அவங்க பொண்ணு மாதிரி என்ன பாத்துக்கிறாங்க தெரியுமா? அவங்கள போய் நான் சீரியல் மாமியாருன்னு சொல்லுவேனா? ஏதாவது நினைச்சுப்பாங்களோன்னு கேட்டேன், மத்தபடி ஒன்றும் இல்லை. அதெல்லாம் அம்மா ஒன்னும் நினைக்க மாட்டாங்க, வேணும்னா அம்மா அப்பா எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடலாம். ஐ இது நல்ல ஐடியாவா இருக்குல்ல, ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து ஜாலியா போயிட்டு வரலாம். நான் அக்கா கிட்ட பேசிட்டு அவ என்னைக்கு ஃப்ரீயா இருக்கானு பிளான் பண்ணி சொல்றேன். ஓகே மேடம், சரி ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க, அம்மா தேடிட்டு இருப்பாங்க. சரிங்க. இந்த வீடு தானே தெளிவா கேட்டுக்கிட்டியா? ஆலையும் காணாம பேரையும் காணாம வெறும் வீடா கிடக்கு? இந்த வீடுன்னு சொல்லிதான் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அக்கா. அத்தோடி அம்சி, என்னடி இது மொரட்டு நாயா வந்து நிக்குது, விட்டா ஏமுட்டு காக்கில கறியவும் கவ்வி எடுத்துட்டு போயிருமா? அக்கா ஜீவாக்கு பெட் அனிமல்னா ரொம்ப பிடிக்கும், அதனால அவ வாங்கி வச்சு வளர்க்குற நாயா தான்க்கா இருக்கும். நீங்க பயப்படாதீங்க, ஒன்னும் பண்ணாது. பாவி, காலு கிளீன நின்று காவு வாங்குறது மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்கு. இவ பயப்படாதீங்கன்னு பவ்யமா சொல்லிக்கிட்டு இருக்கா, புடிச்சு கவ்வுச்சுனால தெரியும். அம்மா தாயே நீங்க வாங்க இருங்கன்னு வந்தவங்களை கவனிச்சதெல்லாம் போதும், அந்த நாயை மட்டும் விரட்டி விடுங்கம்மா, நாங்க வாட்டுக்கு உள்ள வந்து உட்காந்துக்குருவோம். ரோசி, இப்படிதான் விருந்தாளி வந்தவங்கள சும்மா குலைச்சிட்டு இருக்கிறதா? உள்ள போ, எல்லாம் நமக்கு வேண்டப்பட்டவங்க தான். ஆமா ஆமா,
அதுக்கப்புறம் நாங்க தான் வீட்டுக்காரவங்களா இருப்போம், நீ வெளியில தான் நிக்கணும். ஒழுங்கு மரியாதையோ ஓடி பயிறு சொல்லிவிட்டே. ரோசி, அதான் போன் சொல்றேன்ல போ. அம்மா, வாங்கி வளர்க்குறதே வளர்க்குறிய. இந்த கிளி, புறா, லவ் பேர்ட்ஸு அந்த மாதிரி பறவைகளாக வாங்கி வளர்க்கக்கூடாதா? இந்த மாதிரி கொடூர அனிமலத்தை வாங்கி வளர்க்கணுமா? அது ஜீவா வளர்க்குற பெட் அனிமல் தான்ப்பா. யாரையாவது புது முகத்தை பார்த்தா லேசாக குழப்பான், மற்றபடி கடிக்கலாம் மாட்டான். பயப்படாமல் வாங்க. அம்சிகுந்தானி, என்னடி நீ சொன்னதையே உன் மாமியாவும் சொல்லுது? அதான் சொன்னேன்ல, ஜீவாவுக்கு நாயினா ரொம்ப பிடிக்கும்க்கா. அங்கே இருக்கும் போதே வீட்டை சுற்றி ஒரே நாயாக வளர்த்துட்டு இருப்பான். ஆனால் எந்த நாயும் கடிக்க பழக்க மாட்டான். நீங்கள் பயப்படாமல் வாங்க. சரி சரி, ரொம்ப வலியுது, தொடச்சிக்கிட்டு வாங்க. அம்சா, யாருப்பா இவங்க? வந்ததுலேருந்து யாருன்னு சொல்லவே இல்லையே. அம்மா, இவங்க தான் என்னோட நெடுவழி அக்கா. நான் எங்கள் அத்தை வீட்டில் தங்கியிருக்கேன்னு சொன்னேன்ல, எங்கள் அத்தை பையனை இவங்க தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. எனக்கு கூட பிறந்த அக்கா மாதிரி. ஓ, அப்படியா? ரொம்ப சந்தோஷம்மா. பரவாயில்ல, தாய் தகப்பை இல்லாமல் அனாதையா நின்ற பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து தான் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி வச்சு பார்த்துக்கிறது இந்த காலத்தில் எத்தனை பேர் பாப்பா? உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா. அம்மா, அம்சாவை நாங்கள் அடுத்த விட்டு பிள்ளையாலாம் நினைக்கிறது இல்லை. எனக்கு ஒரு தங்கச்சி இருந்திருந்தா நான் எப்படி பார்த்துருப்பனோ அந்த மாதிரி தான் அம்சாவை பார்க்குறோம். என்ன ஒன்று, அவளுக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அங்கே போய் அவள் நிம்மதியாக இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவோம். அந்த காலம்தான் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. எல்லாத்துக்கும் கால நேரம் கூடி வரணும்ல, அப்பத்தானே மாலை பொருத்தமும் சேர்ந்து வரும். இனிமேவா இவளுக்காக ஒருத்தன் பிறக்க போறான். கண்டிப்பா எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்திருப்பான். அந்த ராசகுமாரன் என்னைக்காவது ஒரு நாள் தேடி வராமலா போயிருவான். வருவான், வருவான். சிகுந்தானி, அந்த ராஜகுமாரனே உங்க மயதான்னு பேசாம சொல்லிருவோமா? சும்மா இருங்க நெடுவழியக்கா, ஏதாவது தப்பா நினைக்க போறாங்க. என்னச்சா நினைச்சிட்டு போறாங்க? அவங்க வாயை பிடுங்க தானே வந்ததே. நான் பக்கத்துல இல்லாம இருக்கும்போது நீங்க தனியா என்ன வேணா கேட்டுக்கோங்கக்கா. நான் கூட இருக்கும்போது எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ். சரி சரி, தொட நடுங்கி. ஜீவாவை பக்கணும், ஜீவாவை பக்கணும்னு மாஞ்சுக்கிட்டு வந்த, அப்படியே மாமியால பார்த்தோன்னா அப்படியே பம்முற. சரி சரி, நான் தனியா காப்பி விட போகையில கிச்சன் பக்கம் தள்ளிட்டு போயிடுறேன். நீ ஜீவாவை கூட்டிக்கிட்டு ரூமுக்குள்ள போயிரு. நீங்க பாட்டுல உட்காந்து உங்க கதையை பேசுங்க. நான் இந்த அம்மா வாயை பிடுங்கி இது மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். சூப்பர் ஐடியாக்கா. என்னப்பா, வந்ததுலேருந்து ரொம்ப நேரமா நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் பார்க்க வந்ததே உங்கள் பையன் ஜீவாவத்தேன். பாய்சன் குடித்தவருக்கு இப்போ உடம்பெல்லாம் பரவாயில்லையா? நல்லா இருக்காருல்ல? செக்கப்பெல்லாம் போனீங்களா? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நல்லா இருக்கான். அம்மா, திரும்ப ஒரு நாள் ஜீவாவை செக்கப் கூட்டிகிட்டு போயிடலாம். சரிடா கண்ணு, கூட்டிகிட்டு போவோம். அதை பற்றி பேசத்தாம உன்னையும் வர சொன்னேன். ஜீவா என்கிட்ட முகம் பார்த்து பேசி 6-7 நாள் ஆச்சு. அம்மானு கூட கூப்பிட மாட்டேங்கிறாம்மா. ரொம்ப சங்கடமா இருக்குடா கண்ணு. ஏமா, என்னாச்சு? அப்படி என்ன உங்களுக்கும் உங்க பையனுக்கும் பிரச்சனை? தெரியலடா கண்ணு, அதை பத்தி என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கத்தான் அம்சாவை வர சொன்னேன். அம்சா கிட்டேனா மனசு விட்டு ரெண்டு பேரும் என்னத்தையாவது பேசுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள என்னத்தையாவது சொல்லிக்கிடுவாங்க. நம்ம கேட்டா எங்க என்னத்தையும் சொல்றான். மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு இதெல்லாம் தேவையான முகரல் அடிச்சது மாதிரி பேசுறான். அதுக்கு மேல நம்மளால ஒன்னும் வாய கொடுக்க முடியல. நான் ஜீவா கிட்ட பேசுறேம்மா. ஜீவா ரூம்ல தான் இருக்கா, போய் பேசுடா. சரிங்கம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. ஜீவா சரியாயிடுவான். உங்ககிட்ட எப்போதும் போல நார்மலா பேசுவான். அதுக்கு நான் பொறுப்புமா. ரொம்ப சந்தோஷம்டா கண்ணு. பாவம், வந்த பிள்ளையில உட்கார வச்சே பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. நீங்க ரெண்டு பேரும் போய் ஜீவாவை பாருங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மாமா, ஜீவாவை அவ போய் பார்த்து பேசட்டேன். அப்பத்தானே அந்த பையன் மனசுல என்ன இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். நான் போனா கூட என்னத்தையும் மனசு விட்டு பேச மாட்டாங்க. நான் உங்க கூட வந்து கிச்சன்ல காஃபி போடுறேன். வாங்க, உங்க கிச்சன் வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு சுத்தி காட்டுங்க. வாங்கப்பா, உள்ள வாங்க. அம்சிக்குந்தானி, இந்த அம்மாவே மயம் பேசல, ஏன் பேசல, எதனால பேசல, மயம் ஏன் மருந்து குடிச்சான்னு பல குழப்பத்துல இருக்கு. ஒல்லடி குழப்புன குட்டையில தான் மீன் பிடிக்க முடியும். இந்த அம்மா மனசுல என்ன இருக்குன்னு நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சிடுறேன். நீயும் போய் உங்களால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, போங்க. சரிக்கா, ஆனா எதையும் எங்க மேட்டரை மட்டும் இழுத்து விட்டுறாதீங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது வாரு. நீ கிளம்பு கிளம்பு. சரிக்கா. என்னம்மா, பொண்ணு பார்த்துருக்கோம்னு சொன்னீங்க. பொண்ணு பேர் என்ன, ஊர் என்ன, உங்களுக்கு சொந்தமா அந்நியம்மா, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, அந்த விவரத்தெல்லாம் எதுவுமே சொல்லலையே. சொன்னா தானே எங்களுக்கும் காய் நகத்த வசதியா இருக்கேன்.